ज्ञान सितर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सितर ओम श्री राज योग गुरु चरणम உறுதியாக தன் நம்பிக்கையோடு யோக சக்தி மேலே நம்பிக்கை வச்சு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பயிற்சியை பயன்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக வந்து நமக்கு வந்து வெற்றி தேடி வரும். அதில் வந்து சந்தேகமே இல்லை. பொறுமை என்பது வந்து மிக மிக அவசியம். அந்த விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா என்பதை பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா யோக சக்தி என்பது இறை சக்தி தான், நமக்குள்ள இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு சக்தி தான் வந்து யோக சக்தி அப்படின்னு. இந்த சக்தி தான் பல பேரும் பலரால் சொல்லப்படுகிறது. யோக சக்தியை வந்து ஆத்மசக்தி குண்டலினி சக்தி அப்படிலாம் சொல்லப்படுகிறது. ஆக இந்த சக்தியை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறது என்பதை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு மனசுமை இருக்கும். சிலருக்கெல்லாம் எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இருக்கும். சிலருக்கு வாழ்க்கையே வந்து சுமையாகவே இருக்கும், வாழ்க்கையே ஒரு துன்பமாகவே இருக்கும். அது ஒரு துன்பம் வருது, ஒரு போராட்டம் வாழ்க்கையில் வந்து போராட்டம் என்பது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். வாழ்க்கையில் போராட்டம், உயர்வு தாழ்வு போராட்டம் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா யோக சக்தியை விட்டு எல்லாமே நம்ம வென்றலாம், ஃபேஸ் பண்ணலாம். என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக நின்று நம்ம ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கான பயிற்சிகள் செஞ்சோமா நிச்சயமாக அது நம்ம வந்து போராடி ஜெயிச்சிடலாம். நம்ம யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்.